இன்னைக்கு போர்டு தொழிற்சாலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேத்து முழுக்க எனக்கு அவ்வளவு சென்டிமெண்டா அவ்வளவு ஃபீல் பண்ணேன். ஒரு கார், கடைசி கார், மாலைகள் போட்டு அலறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, இத்தனை பேரும் அந்த கடைசி காரு கிட்ட நின்னு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இப்ப பேசும்போது கூட எனக்கு சிலுக்கு. ஒரு ஒரு கார், ஒரு உயிர் இல்லாத ஒரு கார், அது அது லட்சக்கணக்கில் ஏற்கனவே வந்து அந்த கார் உற்பத்தி செஞ்சு போய்கிட்டே இருந்தது, டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த உழைப்பாளிகள். ஆனால் கடைசி கார் வழி அனுப்பும் போது அத்தனை தொழிலாளர்களும் கண்ணீர் விட்டு அழுததையும் பார்த்த ஒரு ஜனாதிபதி வழி அனுப்பும் போது அவரை கையெடுத்து கும்பிடும் போது அவரை நிராகரித்து புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்கறதையும் பார்த்த எங்க இருக்கு மனிதாபிமானம்? உலகத்தில் எந்த உயிரினங்களுக்கும் வண்ணங்கள் தெரியாது, ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் வண்ணங்களும் எண்ணங்களும் பிரித்து மேயற அளவுக்கு இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் உலகம் முழுக்க கொட்டி கிடக்கு. அப்ப இந்த உலகத்துல சகோதரத்துவத்தை கொண்டுட்டு மனிதாபிமானத்தை கொண்டுட்டு எதைடா கட்டமைக்க போறீங்க? எதை கட்டமைக்க போறீங்க? எது உங்க அடையாளம்? எதை எதை அழிச்சிருவீங்க? சீன வரலாறு எடுக்கும் போது நூலகங்களை கொளுத்தி அழித்த வரலாறு உண்டு. முன்னாடி வரலாறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு, ஆனா அந்த நூலகத்தை எரிச்சதே ஒரு வரலாறா மாறி போச்சு. நூலகத்தை இப்படி ஒருத்தர் எரிச்சான் அப்படிங்கறது வரலாறா மாறி. இங்க எதுவுமே வந்து மறைத்து வைப்பதோ மாற்றி அமைப்பதோ முடியாது. உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். கடந்த 25 வருடங்களாக இந்த கால் நூற்றாண்டு கதைகள் என்கின்ற இந்த புத்தகம் சொல்கின்ற இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் நான் இந்திய மண்ணிலே, தமிழக மண்ணிலே ஒரு பிரஜையாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான், சமகாலத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இந்த சமகாலத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததை ஒரு புத்தகம் சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை சூழல் இருந்திருக்கிறது என்பது நினைக்கும் போது எனக்கு ஒரு வெக்கமாகவே இருக்கிறது, தலைகுனிவாகவே இருக்கிறது. இதில் ஒரு சில சம்பவங்களை நான் செய்தியாக உள்வாங்கி சில சமயம் கோபப்பட்டு, சில சமயம் ஆதங்கப்பட்டு, சில சமயம் அடுத்து இந்தியா எங்கு போகுமோ அப்படின்னு பயப்பட்டு ஒரு வாதங்கள் நடத்திய காலகட்டங்கள், சூழ்நிலைகள் உண்டு. அது நினைவுக்கு வருகிறது. இந்த சம்பவம் நடந்த 25 வருடங்களுக்கு முன்னால் நான் எதிர்காலத்தை பற்றி ஒரு 20 வருடம் கழித்து இந்தியா எப்படி இருக்கும், இந்த மண் எப்படி இருக்கும் என்று கற்பனை கண்டனோ அந்த கற்பனையினால்தான் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பயம் அன்று பயந்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நானே அந்த இடத்துல வந்து நின்று இருக்கேன். அப்போ நான் அன்று பயந்தது சரியா அல்லது தவறா? அப்படி யோசிக்கும் போது பயந்தது சரி என்கின்ற நிலைப்பாட்டில் நான் வருகிறேன். அப்பொழுது இன்று நான் யோசிக்கக்கூடிய விஷயங்கள், இன்று அடுத்த 20 கால் நூற்றாண்டை நோக்கி என்னுடைய சிந்தனையை, பாதையை, இந்தியா அடுத்த தலைமுறை எதை நோக்கி செல்லும் என்கின்ற பாதையை இன்று நான் யோசிக்கும் போது, இன்று இருக்க நிலைமையை வச்சு யோசிக்கும் போது பயம் இரட்டிப்பாகிறது. அதில் மாற்று கருத்துகள் இல்லை. ஒருவேளை நமக்கு சிறு வயது என்பது பொருளாதார தேடல்களாக, உறவுகளை நாம் மேம்படுத்துவதற்காக, அல்லது அந்த வயதுக்கான ஒரு சமூகத்தில் புரிதல் இல்லாமல் பயணிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். ஆனா ஒரு வாழ்க்கையின் ஒரு மிடில் ஏஜுக்கு வரும்போது, நடுத்தர வயதுக்கு வரும்போது இயல்பிலேயே கவனங்கள் உருப்பெற்று வாழ்க்கை அனுபவங்கள் வந்து நமக்கு ஒரு முழுமையாக உள்வாங்கப்பட்டு இந்த பயம் கூடுதலாக இருக்கலாமோ அப்படிங்கிற விமர்சனத்தையும் நான் என் முன் வைக்கிறேன். ஆனா அது இல்லை. மரணம் வேணா நமக்கு அந்த வயதில் மரணத்தை பற்றி அதிகமான பயம் வரலாம். வாழ்க்கை சூழலில் நம்ம சார்ந்திருக்கிற தொழிலில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கலாம் என்று நம்ம சுய விமர்சனத்தில் நமக்கு ஒரு பயம் வரலாம். ஆனா ஒரு அரசியல் சமூகம் சார்ந்த ஒரு பயம் நமக்குள்ள வருதுன்னா அது பொது தாக்கத்தினால் மட்டும்தான் வர வேண்டும். அந்த பொது தாக்கம் நம்ம என்னுடைய மிடில் ஏஜில் எனக்கு வருதுன்னா உண்மையிலேயுமே அது நியாயம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அந்த பயம் என்ன, எதை நோக்கி நாம் செல்கின்றோம் என்றால், முதலில் அதற்கு நாம் இழப்பது சகோதரத்துவத்தை தான். சகோதரத்துவத்தான் இங்கு பலி கொடுக்கப்படுகிறது. அடிப்படையாக எல்லா அரசியல் நகர்வுகளும், எல்லா மத நகர்வுகளும் எதை முன்னிறுத்துகிறது, எதை காவு கொடுக்கிறது என்றால், அது தேர் சக்கரத்தில் எலுமிச்சம்பழத்தை கொடுப்பது போல, ஒரு தேர் நகர்வதற்கு ஒரு ஆட்டையோ ஒரு கோழியோ பலி கொடுப்பது போல, இங்கு ஒருவருக்கும் ஒருவருக்கும் இடையில் இருக்கிற அந்த பரஸ்பர நட்பை கொள்ளு, அதை பலி கொடு, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவான்.
அப்ப அந்த பள்ளி கொடுக்கணும் அப்படின்னா எது அவர்களை பிரிக்கும்? உறவு முறையில் அவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள், தொழில் முறையில் வேறுபட்டு இருக்கிறார்கள், மண் கலாச்சாரம் மொழி அனைத்திலும் வேறுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது அவர்களுக்கும் இவர்களுக்கும் முரண்பாடான ஒரு இடம் எது என்றால் அது நம்பிக்கை சார்ந்த விஷயம், அது மதமும் கடவுளும் சார்ந்த விஷயம். அதை முன்னிலைப்படுத்தி ஒரு பிரச்சனையை உருவாக்கினால் இவர்களை எளிமையாக பிரிக்க முடியும், இவர்களுக்குள் முரண்பாட்டை உருவாக்க முடியும். அங்கு நட்பு, ஒரு மண்ணை சார்ந்த உறவு, மொழி உறவு எல்லாமே தொடர்பற்று போகும் என்கின்ற மிக நுண்ணியமான ஒரு திட்டமிடல் இன்று அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் மறைவாக, இது எதுவுமே செய்யப்படலை. இது எதிரிகளாலோ அல்லது திட்டமிடப்படுபவர்களாலோ மறைவாக செய்யப்படுகிறதா என்றால் இல்லை. நான் ஒரு விஷயத்தை ஒரு மேடையில் தான் பேசுறேன், ஆனா அதே விஷயத்தை 100 முறை 1000 முறை 1,000,000 முறை என்னை எதிர்ப்பவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். செய்தியை கடத்துகிறேன், நான் ஒரு முறை பேசிட்டு முடிச்சிடுறேன், அந்த செய்தியை 1,000,000 பேர் கடத்தி கடத்தி கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த செய்தி கோடிக்கணக்கான முறை திரும்ப திரும்ப பார்க்கப்படுகிறது, திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. என்னுடைய நோக்கங்கள் பொதுவெளியில் மக்களிடையே விதைத்துக் கொண்டே இருக்கப்படுகிறது. அதை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஒரு செய்தி, ஒரு திட்டமிடல் செத்து போவதே இல்லை, அது ஆழமாக வேரூன்றுகிறது, உளவியல் ரீதியாக வேரூன்றுகிறது. யாரால்? அதை விரும்பாதவர்களே அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அதுதான் அந்த உளவியலினுடைய மிக முக்கியமானது. தற்காப்பு யுத்தம், எதிர்ப்பு, ஒருவன் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறான், அந்த ஆயுதம் தெரிந்தவுடன் நம் தற்காப்புக்கு ஒரு ஆயுதத்தையோ அல்லது தடுப்பையோ பயன்படுத்தலாம். ஆனால் இங்கு ஆயுதமே எதுவாக இருக்கிறது என்றால் உளவியலாக இருக்கிறது. இது 25 வருடத்தினுடைய கதை அல்ல, உளவியல் பிரச்சனை அல்ல, 2500 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு உளவியல் பிரச்சனை. இரத்தமும் சதையுமாக ஊறி நிற்கக்கூடிய ஒரு உளவியல் திட்டமிடல், உலகம் முழுக்க பரவிய ஒரு இனம் தான் ஒரு மண்ணிற்கு சென்றால் அந்த மண்ணை எப்படி தன்வயப்படுத்தணும், எப்படி தன்னையாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. வெளியிருந்து விமர்சிக்கிற நம்மளை விட அதையே 2500 வருடங்களுக்கு மேற்பட்ட முறையில் தொடர்ச்சியாக வாழ்வியலாக கொண்டிருக்கிற அவர்களுடைய சிந்தனை அனுபவங்கள் 100,000,000 முறையில் வேறு வேறு தளத்தில் வேறு வேறு வடிவத்தில் அவர்களுக்கு முன்னே இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து ஒன்றை எடுத்து எடுத்து தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆயுதம் எடுத்து தாக்குவது என்பதை விட நம்மையே ஆயுதமாக அவர்களுடைய ஆட்களாக பயன்படுத்துகிற நம்மளுடைய அந்த மொழி, நம்மளுடைய பேச்சு எல்லாம், சிந்தனை எல்லாம் அவர்கள் சொல்வதையே திருப்பி சொல்வதன் மூலமே முடித்து விடுகிறது. அதை நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறேன். அதுக்கு தொழில்நுட்பம் மிக முக்கியமான காரணமா மாறுது. இந்த கடந்த 20 வருடங்களில் 2000 தான் தொழில்நுட்பத்தில் வந்து மிக முக்கியமான வருடமா நான் பார்க்கிறேன். 1995-96 காலகட்டங்களில் டேப் என்கின்ற கான்செப்ட் அப்படியே வந்து டிஜிட்டல் மீடியாவில் டிவி மீடியாவா மாறுது. 2-3 மணி நேரம் தான் டெலிகாஸ்ட். அப்போ வந்து சன் டிவி, நிலா டிவி, ராஜ் டிவி, இந்த ஒரு 3 டிவிகள் தான் தமிழகத்தில் இருந்தது. மாலை 2 மணி நேரம் மட்டும்தான் டெலிகாஸ்ட், நியூஸே இருக்காது அல்லது ஒரு நியூஸ், அதுக்கு பிறகு நியூஸ் ஒன்று கொண்டு வரப்பட்டது. இன்று 25 சேனல்ஸ், தொலைக்காட்சி சேனல்ஸ் மட்டும் இந்த 20 வருடத்தில் உருவாகியிருக்கு. 24 மணி நேரமும் அது பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நியூஸ் சேனல் என்பது அது ஒரு வியாபாரத்தன்மையாக மாறிடுச்சு. முதல்ல நியூஸ் சேனல் எல்லாம் விளம்பரங்களே இருக்காது.
இன்னைக்கு தொடர்களை விட நியூஸ் சேனல்ல விளம்பரங்கள் அதிகம். அதை தாண்டி யூடியூப் சேனல்ஸ் என்கின்ற தனி மனிதர்கள் தங்கள் ஆர்வத்தின் மூலம் வெளிப்படுத்துகிற சேனல்ஸ் அப்படி கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 100 சேனல்ஸ் இருக்கு. அதை தாண்டி தனி மனிதர்களே சேனலாக மாறிவிட்டார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு சேனல், ஒவ்வொருத்தரும் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உணவு உண்றேன், இதோ பயிரை பாருங்க, இதோ ரோடை பாருங்க, இதோ நான் சென்று கொண்டிருக்கிறேன். எங்கும் மறைவில்லை. எதில் உண்மை இருக்கிறது என்கின்ற ஒரு தேடலும் அந்த அனுபவ அறிவும் அதை நிதானமாக கடத்தணும் அப்படிங்கிற பொறுமை கூட இல்லை. எனக்கு வந்தது இமீடியட்டா நான் அடுத்தவங்களுக்கு கடத்தி என் புத்திசாலித்தனத்தை காட்டிடணும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும். ஒரு நியூஸ் சேனல் வந்து இந்த நியூஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்துடணும். பத்திரிகை இருக்கும்போது ஹெட்லைன்ல நைட்டு 12:00 தான் அந்த ஹெட்லைன் ஃப்ரண்ட் பேஜே வந்து லேவுட் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு பத்திரிகை என்ன செய்யுதுங்கிற தகவலை இவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் அந்த ஹெட்லைனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிறுவனங்களுக்குள் இருந்த அந்த போட்டி, அந்த திட்டமிடல் இன்று ஒரு தனி மனிதனுடைய உளவியலாக மாறிவிட்டது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய திட்டமிடல்கள் செய்பவர்களுக்கு இந்த எளிமையான மனிதனை பயன்படுத்துவது சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதற்கு ஐடி விங்க் என்பது வியாபாரங்களுக்கு மட்டுமல்ல, இன்று அரசியலில் ஐடி விங்க் இல்லாத அரசியல் கட்சிகள் இல்லை. அடுத்தது ஐடி விங்க் யாரை போய் சேருதுன்னா, யாரை வந்து குறிவைக்குதுன்னா, தனி மனிதர்களை தான் அது வந்து குறிவைக்குது. தனி மனிதர் தான் அதனுடைய கிளைண்டா இருக்கான், நுகர்வோரா இருக்கான். அப்ப அந்த தனி மனிதன் இதுக்குள்ள கொண்டுகிட்டு வரணும்னா என்ன, அதுக்கு பே பண்ணுது. அப்போ பெய்டு, என்னுடைய கருத்தை கொண்டு செல்வதற்கு உனக்கு நான் பே பண்றேன். இப்படி எல்லா விதமான அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் ஐடி விங் வந்து தனி மனிதர்களை வந்து சிந்திக்கவே விடாமல் செய்வதற்கு அனைத்து திட்டமிடலையும் செஞ்சிருக்கு. ஆனால் அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் வெறும் அரசியல் மட்டும்தான். அந்த அரசியல் இன்னொரு அரசியல் வரும்போது இது வந்து இதனுடைய பாதிப்புகள் சமூகத்தில் குறைவுதான், இதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. வெறும் புயலுக்கும் சுனாமிக்கும் உள்ள வித்தியாசம்தான். ஆனா உளவியல் தாக்கங்களுக்கு 2500-3000 வருடங்களாக ஒரு பெரும் நோக்கத்தோடு பயணிக்கின்ற ஒரு அமைப்புக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர்களுடைய திட்டமிடல் நீண்ட கால திட்டமிடல். அவர்கள் உங்களை கடந்து செல்ல விடமாட்டார்கள், உங்களை அவர்களாகவே மாற்றி விடுவார்கள். அந்த அவர்களாகவே மாற்றுவது, அடையாளமாக மாற்றுவது, அது நடந்துகிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு படித்தவர்கள், பெரும் படிப்பு உள்ளவர்கள், பெரும்பகுதியானவர்கள் கூட இந்த கடத்தியாக இருக்கிறார்கள். படிப்பு என்பது தமிழகத்தில் 70-80 விழுக்காடை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படிப்பறிவு பெற்றவர்கள் தான் பெரும்பகுதியாக இந்த இணையத்தில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய உள்ளூட்டம், அவர்களுடைய செய்தி வெளிப்பாடு, அவர்கள் கடத்துகின்ற செய்தி, அவர்களுடைய அடையாளமாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளமான புகைப்படங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்தங்கியவர்கள், 2500 வருடங்களுக்கு பின்தங்கி போயிட்டாங்க. ஒரு உதாரணம் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். என்னுடைய சிறுவயது முழுக்க கிராமங்களில் கிராமம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த பையன்தான் நான். எங்க ஊர்ல கோயில்கள் இருக்கும், கோயில்களுக்கு பக்கத்தில் சிறு தெய்வ வழிபாடுகள் இருக்கும், குலதெய்வ வழிபாடு இருக்கும், அது சார்ந்த மரபு சார்ந்த வழிபாடுகள் உள்ள கோபுரங்கள் கட்டின கோயில்களும் இருக்கும். அப்படி எங்க ஊர்ல இருக்கிற கோயில்கள்ல வெள்ளிக்கிழமையான ஒரு வெள்ளிக்கிழமை சாமி ஆடி ஒரு பூஜையை பண்ணி ஒரு சாமி ஆடி ஒரு குறி சொல்வார். எங்க அம்மா சிறுவயதா இருக்கும்போது என்னை அந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நான் அதுல சிறுவயது குழந்தையா இருக்கும்போது கோயில் எல்லாம் பெரிய ஈடுபாடு இல்லை. நைட்டு 10:30 மணிக்கெல்லாம் சாமி ஆடும்போது தூக்கம் வரும், நம்ம தூங்கிட்டு விளையாண்டுகிட்டு அப்படித்தான் இருந்துட்டு இருப்போம். அப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயிலினுடைய திடல் ஒன்று இருக்கு, கரியகாளி அம்மன் கோயில் திடல்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் திடல்ல ஒரு மேடையில ஒரு பின்னாடி ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க, ஒரு மைக் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு நரம்பு சேர் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு 20-30 பேர் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நான் விளையாண்டுகிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு கார், அம்பாசிடர் கார் வந்து நிற்குது. ஒரு அல்சேஷன் நாய் வேக வேகமாக இறங்கி ஓடி மேடையில் ஏறுது.
அது நாய் வந்து வேடமா இருந்தது நமக்கு சுராசியமா இருந்தது. அந்த மேடையை நம்ம உன்னிப்பா கவனிக்கிறேன், நாயை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரியவரை, தாடி கீடியமா ஒரு பெரியவரை வந்து கருப்பு சட்டை போட்டிருக்காரு, அவரை கை தாங்களா கொண்டு வர அவர் கைப்பிடி பிடிச்சு அப்படியே மெதுவா ரெண்டு பேர் கூட்டி கொண்டு வந்து மேல மேடையில் உட்கார வைக்கிறாங்க. அவர் ஏதோ பேசுறார். அந்த சிறு வயதில் எனக்கு அவர் யாரு என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு அதுக்கு பிறகு ஒரு 10 வருட காலகட்டத்தில் அவரை பற்றி இப்போ என்னுடைய அறிவு வளர்ந்து நான் வளர்ந்து புத்தகங்கள் படிக்கக்கூடிய தேடலில் எனக்கு அறிமுகமாகிறாரு. ஐயோ, சிறு வயசில் பார்த்தால் தானே இவர், அவர் தான் பெரியார். பெரியார் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு எனக்கு 10 வருஷத்துக்கு கழிச்சு தான் தெரியுது. அவர் பேசுகிறாரு, அவர் பேசிய கருத்துக்கள் சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மனிதர்களுக்கு மேற்கொண்டு வருவதற்காக அவர் எடுத்த முயற்சி எல்லாமும் அதுக்கு பிறகு நான் படிக்கிறது. அதுக்கு ஒரு 10 வருடங்கள் கடந்து தான் நான் படிக்கிறேன். அப்போ என்ன பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு மேடை அமைத்து கொடுத்தது, இப்போ யோசிக்கிறேன், அதுக்கு மேடை அமைத்து கொடுத்தது ஒரு கோயில் திடல். ஒரு கோயில் திடலில் கோயில் கடவுள் மறுப்பை பற்றி பேசுவதற்கும் அறிவை பற்றி பேசுவதற்கும் மனித வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கும் ஒரு திடலில் ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது. அதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, பக்கத்தில் சாமியாடுவதற்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒரு கிராமம் என்ன மனநிலையோடு இருந்திருக்கு, இது நான் சொல்றது 30 வருடங்களுக்கு முன்னால். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 8வது வயதில் நடந்திருக்கணும்னு நினைக்கிறது, 8-10 வயதில் நடந்திருக்கணும், அவ்வளோதான். அப்போ ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சமூக சூழல் நான் எப்படி இருந்தது என்று எனக்கு ஒரு கணக்கீடுக்கு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது மனிதர்கள் சக மனிதர்களுக்கும் அவரவர் கருத்துக்களை முன்னெடுப்பதற்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை மண்ணில் இருந்து கொண்டே இருக்கிறது, இருந்திருக்கு. அப்போ அது உடையது அப்படிங்கிறதா எனக்கு இன்னைக்கு இருக்கிற பயமாகவும் இருக்கு. எது ஜீவன், எது அடித்தளம், அது உடையுது அப்படின்னா அதுக்கு மேலே கட்டப்படுகிற எந்த கட்டடங்களாக இருந்தாலும் எந்த விதம் பிரம்மாண்டங்களாக இருந்தாலும் அதற்கு மரியாதைகளே இல்லை. அடிப்படையில் மனிதாபிமானம்தான். இன்று மாலையில் வாங்கு ஓதுவது தொழுகை கலைக்கிறது குரல் எங்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் வரலாற்றை படிக்கும்போது பிலாலுக்கு கொடுத்த அந்த முன்னுரிமை, முதல் முதலில் கடவுளை வணங்குவதற்கு ஒரு அடிமை, பிலால் என்பவர் கருப்பின அடிமை, அரபு மண்ணில் அடிமைகளை வைத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அடையாளங்கள். நபிகள் அவர்கள், தனக்கு பக்கத்தில் அபூபக்கர் இருக்கார், உமர் இருக்கார், நபி தோழர்கள் இருக்காங்க, ஆனால் அடிமை என்கின்ற நிலையில் இருந்த பிலாலை கூப்பிட்டு நீ வந்து கடவுளை வலி தொழுகை கலைக்கிறதுக்கு முதல் வாங்குவதுன்னு அவர் தான். இன்னைக்கு அந்த குரல் ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த குரலில் இருக்கின்ற அரபி வார்த்தையோ அந்த ராகமோ அதில் இருக்கிற அர்த்தங்களையே தர அந்த மாலை வேளையிலும் காலை வேளையிலும் அந்த குரல் கேட்கும் போது எனக்கு ஒரு அடிமையை மேலே ஏற்றி முன்னிறுத்தி ஒரு சமூகத்தை மேலெழுத்தின அந்த முதல் மனிதருடைய சம்பவம் எனக்கு அதுதான் முன்னிற்குது. மதமெல்லாம் அதுக்கு பின்னாடி. நபிகள் யாராக இருக்கட்டும், அவர் என்ன கருத்துக்களை முன்னெடுத்தார், அந்த வாழ்க்கை முறை என்ன முன்னெடுத்தார், அதெல்லாம் பிற்பாடு. ஆனால் அந்த நோக்கம், பெரியார் பேசியது நோக்கம், நபிகள் அவர்கள் எடுத்த நோக்கம், அப்போ அந்த நோக்கம் தான் எனக்கு. அந்த நோக்கம் அனைத்தும் எதனுடைய கட்டமைப்பில் இருக்கிறது என்றால் மனிதாபிமானத்திலும் சக மனிதர்களையும் நேசிப்பதில் தான் அது இருக்கிறது. இன்னைக்கு போர்டு தொழிற்சாலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று முழுக்க எனக்கு அவ்வளவு சென்டிமெண்டாக அவ்வளவு ஃபீல் பண்ணேன். ஒரு கார், கடைசி கார் மாலைகள் போட்டு அலறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அத்தனை பேரும் அந்த கடைசி காருக்கிட்ட நின்று புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இப்போ பேசும்போது கூட எனக்கு சிலுக்குது. ஒரு கார், ஒரு உயிர் இல்லாத ஒரு கார், அது லட்சக்கணக்கில் ஏற்கனவே வந்து அந்த கார் உற்பத்தி செஞ்சு போய்கிட்டே இருந்தது, டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த உழைப்பாளிகள். ஆனால் கடைசி கார் வழி அனுப்பும் போது அத்தனை தொழிலாளர்களும் கண்ணீர் விட்டு அழுததையும் பார்த்த ஒரு ஜனாதிபதி வழி அனுப்பும் போது அவரை கையெடுத்து கும்பிடும் போது அவரை நிராகரித்து புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்கறதையும் பார்த்த. எங்க இருக்கு மனிதாபிமானம்? இந்த ஒப்பீடு என்ன? இது நான் ஒன்னும் புனைவாக இல்லை, கதையெல்லாம் இல்லை.
நிஜ வாழ்க்கையில் நான் பார்த்த இரண்டு சம்பவங்கள், நேற்று நான் பார்த்த சம்பவங்கள். அப்ப இந்த ஒப்பீடு என் மனசுக்குள்ள வரும்போது எதற்கு முன்னுரிமை கொடுப்பது? எதைடா இந்த உலகத்தில் நான் மிச்சம் வச்சுட்டு போக போறேன்? கடந்த காலத்தில் திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. காரைக்குடி என்கின்ற நகரம் உச்சத்தில் இருந்தபோது திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இப்படி அனைத்து சிறு நகரங்கள், கிராமத்தினுடைய பெரிய கிராமம் அது, அவ்வளவுதான். இன்னைக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கதவுகளும் ஜன்னல்களும் விலை போய் கொண்டு அங்க வந்து மரபு கடைகளே இருக்கு வியாபாரத்துக்கு, எல்லாம் இடிச்சு எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நகரம் சிதைந்து போய் இருக்குது. முதலில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, பல்கலைக்கழகத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது செட்டிநாடு. இதெல்லாம் நான் சொல்றது 100 வருஷத்துக்குள்ள ஒரு நகரம் உச்சத்தில் இருந்தது. இன்று கோயம்புத்தூரும் சேலமும் ஏர்போர்ட்டை தாங்கிக்கிட்டு நிற்கிது, அவ்வளவு பெரிய ஜனத்தொகையோட வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி காணாமல் போன நகரம் இன்னைக்கு தூத்துக்குடி வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் காரைக்குடி என்ற நகரம் இடிபட்டு நிற்கிது. 100 வருடத்தில் வளர்ந்து நிற்கக்கூடிய நகரங்கள் சிதைந்து நிற்கிறத பார்க்குறோம். 1000 வருடங்களுக்கு முன்னாடி சிதைந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த அரண்மனைகளும் மன்னர்களும் இன்னைக்கு புகைப்படங்களாக கூட இல்லை. நான் பல ஷூட்டிங்க்கு போவேன். ஷூட்டிங் போகும்போது எங்கள் வீடுகளில் எல்லாம் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பழைய போட்டோக்கள்லாம் மாட்ட சொல்லுவாங்க. பணக்கார வீடு புகைப்படங்கள் எல்லாம் பின்னாடி மாட்டுங்க அப்படிமாங்க. ஒரு போட்டோ ரெண்டு போட்டோவும் நம்ம போட்டோ வாங்கி எதோ கொலாஜ் பண்ணி மாட்டிடுவாங்க. மீதி இருக்கிற புகைப்படம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் செட் ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ராஜாக்கள், ஜமீன் ராஜாக்கள் உட்கார்ந்துருந்தது, புளியோட நின்னது, அப்படி ஒரு பிரிட்டிஷ் காரங்கோட நின்னது, ஜீப்பில் நின்னது, இப்போ யானை மேலே உட்கார்ந்துருக்கிறது, இப்படியான புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து அங்கெல்லாம் மாட்டிடுவாங்க. ஒரு காலத்தில் அந்த புகைப்படம் எடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருந்திருக்கும்? ஆனால் இன்று அது செட் ப்ராப்பர்ட்டி. அந்த மனிதர்கள் இல்லை, அந்த மனிதர்களுடைய வாரிசுகள் போய் பார்த்தா அரசாங்க பென்ஷன் வாங்கிட்டு பழைய வீடுகளுக்கு இடையில கௌரவத்தையே விட முடியாம போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்போ காலம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ மனிதனாக, மிக சிறந்த மனிதனாக இந்த மண்ணில் வாழ்ந்து போ. உனக்கு திருக்குறள்ல முதல் அதிகாரம் வந்து கடவுள் வாழ்த்து. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்தை தான் முன்னிறுத்துறார். அவர் வந்து இந்த சடங்கை செஞ்சினா நீ இப்படி போயிருவ, அந்த கடவுளை கும்பிட்டினா அப்படி போயிருவேன், இல்ல அகர முதல எழுத்து தான். அகர எழுத்துகளுக்கு எப்படி என்ன எழுத்துகளுக்கு அகர முதலை என்கின்ற முதல் வார்த்தைகள் வந்து அடியெடுத்து கொடுக்குதோ, அதுபோல ஆதிபகவன் தாயும் தந்தையும் அல்லது ஆணும் பெண்ணும் படைப்பும் ஆதாமும் ஏவாளும் எது வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த படைப்பையும் எழுத்தையும் ஒன்றாக்கி அதுதான் உலகம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, கற்றதனால் ஆன பயன் வாழறிவன்கிறார். நீ படிச்சதனுடைய பயன் என்ன? வாழறிவன், அறிவுக்கு பெரு அறிவு கொண்டவன் தான். அறிவுதான் இறைவன் என்று போற்றுகிறார் வள்ளுவர். உலகத்தில் எந்த உயிரினங்களுக்கும் வண்ணங்கள் தெரியாது, ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் வண்ணங்களும் எண்ணங்களும் பிரித்து மேயற அளவுக்கு இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் உலகம் முழுக்க குட்டி கிடக்கு. அப்ப இந்த உலகத்துல சகோதரத்துவத்தை கொண்டுட்டு மனிதாபிமானத்தை கொண்டுட்டு எதைடா கட்டமைக்க போறீங்க? எதை கட்டமைக்க போறீங்க? எது உங்க அடையாளம்? எதை அழிச்சிருவீங்க? சீன வரலாறு எடுக்கும்போது நூலகங்களை கொளுத்தி அழித்த வரலாறு உண்டு. முன்னாடி வரலாறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு, ஆனா அந்த நூலகத்தை எரிச்சதே ஒரு வரலாறா மாறி போச்சு. நூலகத்தை இப்படி ஒருத்தர் எரிச்சான் அப்படிங்கறது வரலாறா மாறி. இங்க எதுவுமே வந்து மறைத்து வைப்பதோ மாற்றி அமைப்பதோ முடியாது. உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். கடந்த கால பயணத்தை தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், கிராமமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், கடந்த கால வரலாற்றை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு அனுபவத்தை கற்று அதிலிருந்து எது சரி தவறு என்று பிரித்து நாம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா, அதுதான் மிச்சம். அந்த மிச்சத்துல மிஞ்சறது சகோதரவும் சகோதரத்துவம் அன்பும் தான். திருப்பி திருப்பி அங்கதான் வந்து நிக்குது. அதுக்கு இணையானது வேற எதுவும் இல்லை. பணம் நிறைய கொடுக்குது,
ஆனால் அதை தாண்டி ஒரு 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 உறவையும் ஒரு தொடர்பையும் கொடுப்பது இது மட்டும்தான். அது இங்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மேல் அந்த கொள்கை, அந்த கொலைகளின் மேல் பல கட்டமைப்புகள் நடக்கிறது. அதை அரசியல் ரீதியாக ஒரு சித்தாந்தமாக மாற்றிக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கால்நூற்றாண்டு கதைகளில் புதுமடம் ஹலீம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். மடம் என்றால் நான் கேள்விப்பட்டிருக்க, மடத்தனமாக பேசாதேம்பாங்க. மடத்தில் வந்து தங்கி நான் போய் இப்போ அந்த மடத்தில் தங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. மடம் என்பது வாழ்க்கையை துறந்தவர்கள், வாழ்க்கையை தேடுபவர்கள், வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையை தாண்டி ஒன்றை தேடுறவங்க. அது வந்து ஒரு பொது தளத்தில், அதாவது குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வேற ஒரு தளத்தில் பயன்படுத்திக்கிறவங்க தங்கிறதுக்கான இடமாக மடம் பார்க்கப்படுகிறது. மடத்தனம் என்பது அந்த அறிவிலிருந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் மடத்தனமாக இருக்காங்க. ஆனால் புதுமடம் என்பது ஹலீம் அவர்கள் எந்த புதுமடத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றால், அன்பும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தை ஒரு புதுமடமாகவே அவர் வந்து உருவாக்கியிருக்கார். இந்த புதுமடத்தில், இந்த புதுமடம் சார்ந்த இந்த சபையில் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய ஆதங்கத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டதில், இந்த நேரத்தை பகிர்ந்துக்கிட்டது பொறுமையாக கேட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள். இறைவன் புறத்தில் இருந்து சாந்தியும் சமாதானமும் என்றும் உங்களுக்கு அனைவருக்கும் உருவாகட்டும், எதிரிகளுக்கும் உருவாகட்டும். நன்றி, வணக்கம்.